ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்க பிரியா. நம்ம இன்னைக்கு பெருமாளோட நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம். இதை வந்து நரசிம்ம அவதாரம்னு சொல்லுவாங்க. இந்த அவதாரத்துல சிங்க முகத்தோடையும் நகங்களோடையும் மனித உடலோடையும் தோற்றம் அளிச்சிருப்பாரு. இதை அவரு அவரோட பரம பக்தனான பிரகலாதனை காக்கறதுக்காக எடுத்திருப்பாருங்க. இனிமேல் இந்த கதையை நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. காசிப முனிவருக்கு இரண்யர்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ரெண்டு மகன்கள் பிறப்பாங்க. ஒருத்தர் வந்து ரண்யகசிபு, இன்னொருத்தர் இரண்யாக்ஷன். பெருமாளோட மூணாவது அவதாரத்துல இரண்யாக்ஷன் கொல்லப்பட்டிருப்பாரு. அவரை பழிவாங்குற விதமா விஷ்ணுவை எப்படியாவது அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இரண்யகசிபு பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரியறாருங்க. பிரம்மாவும் அவரோட தவத்தை மெச்சி காட்சி கொடுக்கறாரு. இரண்யகசிபு என்ன கேக்குறாருன்னா, எனக்கு மனுஷங்களாலேயோ மிருகங்களாலேயோ பறவைகளாலேயோ இரவுலையும் சரி பகல்லையும் சரி வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் வரவே கூடாது. எனக்கு போட்டியா இந்த உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது. எல்லா உயிரினங்களுக்கும் கடவுளுக்கும் சேர்த்து நான் மட்டுமே தலைவனா இருக்கணும். அவ்வளோ சக்தியை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. பிரம்மாவும் அவர் கேட்ட வரத்தை கொடுத்துட்றாரு. அந்த வரங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட அட்டகாசங்கள் அதிகமா இருக்க சமயத்துலதான் பிரகல்லாதனுடைய பிறப்பு ஏற்படுதுங்க. பிரகல்லாதன் கொடிய அரக்கனான இந்த இரண்யகசிபுக்கும் கயாதுக்கும் மகனா பிறக்கிறாரு. ஆனா பிரகல்லாதன் வயிற்றுல குழந்தையா இருக்கும் பொழுதே நம்ம நாரத முனிவர் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த ஈரேழு உலகத்துக்கும் கடவுள்னு கர்ப்பத்திலேயே போதிச்சிடுறாரு. அதனோ பிறந்து அவன் பேச ஆரம்பிக்கிற அந்த வயசுலயும் கல்வி பயில காலம் வருதுங்க. அந்த சமயத்துல அசுரர்கள் எல்லாருமே இரண்யகசிபு தான் கடவுளா வணங்குறாங்க. ஆனா சுக்கராச்சாரியார் கிட்ட, சுக்கராச்சாரியார் வந்து பிரகல்லாதனோட ஆசிரியர், அவர்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த உலகத்துக்கே கடவுள், நீங்க தப்பா சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. இந்த செய்தியை நாளடைவில் கேட்டறிந்த இரண்யகசிபு என்ன பண்ணுறாருன்னா, பிரகலாதனோட மனசை மாத்துறதுக்கு சாம பேத தான தண்டோன்னு எல்லா விதங்கள்லையும் முயற்சி செய்கிறாரு. ஆனால் எதுவுமே பலன் கொடுக்கல. அதனால் கோபம் அடைஞ்ச இரண்யகசிபு என்ன பண்ணுறாருன்னா, தன் மகனும் பாராமல் கொல்றதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே தாங்க அடைஞ்சிட்டு வராரு. கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா, நானே என் பையனை கொன்னுடுறேன், உங்கள் யாரையும் நம்பலைன்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ பிரகலாதன் கொஞ்சம் கூட பயமே இல்லாம, நான் வணங்குற கடவுள் என்ன வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இரண்யகசிபு என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த விஷ்ணுவையே நான் கொலை பண்றேன், நீ எங்க இருக்காரு உடனே வர சொல்லுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பிரகலாதன், எல்லா இடத்துலயும் இருக்காங்க, ஏன் இந்த தூணுல கூட இருக்காங்க, அப்ப நான் தூணை உடைக்கட்டுமான்னு சொல்லிட்டு இரண்யகசிபு கேட்க, தாராளமா உடைச்சு பாருங்க, உள்ள கண்டிப்பா நாராயணன் இருப்பாருன்னு சொல்லி சொல்ல அவரும் தூணை உடைக்கிறாரு. உள்ள இருந்த நரசிம்ம அவதாரத்தோட நம்ம விஷ்ணு வெளிப்படுறாருங்க. அப்ப அவரோட உருவத்தை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே பயந்து போறாங்க. மனிதன் பாதி, சிங்கம் பாதி, விரல் நகங்கள் பெருசா, இரண்யகசிபோட பெற்ற சாக வரங்கள் எதுவும் பலிக்காத வகையில அவரை வதம் செஞ்சு பிரகலாதனை காப்பாத்துறாரு. இரண்யகசிபு வதம் செஞ்சதுக்கு அப்புறமும் நரசிம்மரோட கோபம் கொஞ்சம் கூட தனியவே இல்லையாங்க. சிவன் உட்பட பிற தெய்வங்கள் எல்லாரும் சாந்தமடைய முயற்சி செஞ்சும் தோத்துதான் போறாங்க. அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து விஷ்ணுவோட தேவியான லக்ஷ்மி கிட்ட போறாங்க. ஆனா லக்ஷ்மியாலையும் அவரை அமைதிப்படுத்த முடியலையா. அதனால பிரம்மரோட ஆலோசனைப்படி பிரகல்லாதனை நரசிம்மன் முன்னால நிறுத்தி பாட்டு பாட செய்யறாங்க. அப்பதான் நரசிம்மரோட கோபம் அடங்கிச்சுங்களாங்க. இதுல இருந்து நமக்கு தெரிவிக்கப்படுறது என்னன்னா, நரசிம்ம அவதாரம் இறைவன் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறத நமக்கு உணர்த்ததுக்காகவும், நரசிம்மரோட உதயம் பக்தர்கள் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையில இருந்தாலும் கண்டிப்பா அவர் வந்து காப்பாத்துவாரு. அதே மாதிரி பிரகலாதனோட பக்தியை உணர்ந்து தூய்மையான பக்திங்கிறத நம்ம எங்க வச்சாலும் கண்டிப்பா கடவுள் நமக்கு உதவி செய்வாருங்கிறத உணர்த்துற விதமாக தான் இந்த அவதாரம் எடுக்கப்பட்டிருக்கு. மீதி மூன்று அவதாரங்களை நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.